வெல்கம் டு விஓடி ஃபில்ம்ஸ். நம்ம உலகத்துல மனுஷங்க இன்னும் கண்டுபிடிக்காத ஏகப்பட்ட மர்மமான இடங்கள் இன்னும் ஒளிஞ்சுதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் தான் டிராகன் ட்ரையாங்கிள். அந்த நிலத்தோட காந்த சக்தியால சேட்டலைட்டால கூட கண்டுபிடிக்க முடியாத அந்த தீவுக்கு மேல ஒரு பிளைட் ஒன்னு பறந்து போயிட்டு இருக்க, அந்த காந்த சக்தியால ஈர்க்கப்பட்டு பிளைட் கீழே விழுந்துருது. அதுல இருந்து தப்பிச்ச கொஞ்ச நஞ்ச மக்கள் அந்த தீவுக்குள்ள போறாங்க. அங்க அவங்களுக்கு காத்திருக்கிற ஆபத்தை பார்த்து இதுக்கு பிளைட்ல இருந்தே விழுந்து செத்துருக்கலாம் இருக்கேன் தோண வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான கதையை நான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு த கிரிட்டேஷியஸ் வேர்ல்டு. படத்தோட முதல் சீன்லயே அந்த காந்த சக்தியுடைய தீவுக்குள்ள ப்ரொஃபசர் சூனு ஒரு சூவும் கூட மூணு பேரும் துப்பாக்கியும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ அறிவியல் ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அங்க துப்பாக்கியோட முன்னாடி போற நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் சூ, நான் சொல்றதை கேளுங்க, இது ஆபத்தான இடம், நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்க சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ராப்டர் டைனோசர் அங்க வந்து நிக்கி. அதை பார்த்த இவங்க டீமால ஒருத்தனும் பேண்ட்லேயே குத்தாலத்தை ஓபன் பண்ணிடுறான். அவனை அப்படியே அந்த டைனோசர் கவி தூக்கிட்டு போயில மத்த ஆளுகளாம் தலைதறிக்க ஓடுறாங்க. இவங்க ஓடிட்டு இருக்கும் போதே அந்த தீவுக்குள்ள ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போருது. ஓடிட்டு இருந்த நம்ம டீம் ஆளுகள ஒவ்வொருத்தனா கோவத்தில் வானத்தை பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. விமானம் மேல போக போக ஆக்சிஜன் குறைஞ்சி உள்ள இருக்கிறவெல்லாம் பாடி ஆயிட்டு இருக்கான். மூக்கல ஆக்சிஜன் மாஸ்க மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த பணக்காரனும் அங்கேயே பொந்துட்டு தூங்கிடுறான். ஒரு கட்டத்துல ஆக்சிஜன் குறைபாடால பைலட்டுகளே மயங்கில பிளைட் அங்கிருந்து ஸ்வயங்கன கீழே வந்து அங்குள்ள கடல்ல விழுந்துருது. முழிச்சு பார்த்தா பல பேர் கடலோட கடலா கரைஞ்சு போயிடுறாங்க. அங்க ஒரு மொட்டைய மயங்கி கிடந்த ஏர் ஹோஸ்டஸ்க்கு முதலுதவி செஞ்சு காப்பாத்துறான். முழிச்சு பார்த்தா கடலுக்கு நடுவுல பிளைட் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. உடனே ஏர் ஹோஸ்டஸ் கரையோரமா ஒதுங்கி கிடக்கிற எல்லாரையும் எழுப்ப பாக்காங்க. ஆனா எல்லாவனுமே செத்து கிடக்கான். இதெல்லாம் தூரத்துல காட்டுக்குள்ள இருந்து எவனோ நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மொட்டை ஏர் ஹோஸ்டஸும் கடற்கரையில எவனோ ஒருத்தன் யாரையோ தேடிட்டு இருக்கதா பாக்குறாங்க. உடனே அவன் கிட்ட போய் பார்த்தா அவனோட மனைவியாக போற காதலிய காணும்னு சொல்லிட்டு வெண்வெண் வெண்வெண் தேடிட்டு இருக்கான். அவன் ஆளு பேர் வெண்வெண் போல இருக்க. இன்னொரு பக்கம் அந்த திமிரு பிடிச்ச குண்டு பணக்காரன் நம்ம ஏர் ஹோஸ்டஸ் பிடிச்சி, என்னவே பிளைட் ஓட்டுறீங்க, எங்க உயிர் உங்களுக்கு அவ்வளவு துச்சமா போயிட்டா, ஆளு மண்டையில போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள தள்ளி விட்டுறான். என்னதான் அவ கரைக்கிட்டதான் விழுந்தாலுமே உள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அவளை கடிச்சு தின்றுது. இதை பார்த்த இவங்களாம் அரண்டு போய் தண்ணிக்குள்ள ஏதோ பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தீவுக்குள்ள ஓட ஆரம்பிச்சாங்க. என்னல இது பெரிய பள்ளி மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஓடுறப்போ இது பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச சுரமீனா கூட இருக்கலாம் அப்படின்னு திகில் அடைஞ்ச இந்த மக்கள் காட்டுக்குள்ள இலக்க இலக்க போய் நிக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம பணக்காரன் நம்ம உடனே நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க யாரோட போன்லயும் ஒரு துளி சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப முக்கியமான விஷயம் என்னடான்னா நம்ம சேஃபா இருக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மொட்டையன் சொல்றான். அப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸ் பணக்காரனை பிடிச்சி உன்ட்டதான் சேட்டலைட் போன் இருக்குல்ல அப்படின்னு கேட்கா. அட ஆமா இல்ல அப்படின்னு அது கடற்கரையில இருக்குன்னு எடுக்கிறதுக்காக மறுபடியும் கிளம்புறாங்க. அதே நேரத்துல கடற்கரையில காப்பி கலர் சட்டை போட்டுருக்க ஒருத்தன் கரையோரமா ஒதுங்கி கிடக்கிற பேக திறந்து அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான். குடிக்கிற தண்ணி இருக்கவும் அதை எடுத்து மடக்கு மடக்குனு குடிச்சிட்டு இருக்க அவன் பின்னாடி அந்த மான்ஸ்டர் வருது. ஆனா அந்த நேரம் பார்த்து யாரோ உதவி கேட்டு கத்துற மாதிரி சத்தம் கேட்கவும் இவன் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஓடி போய் பார்த்தா ஒரு சின்ன கொகைக்கடியில கால் அடிபட்டு ஒரு பொண்ணு ஒத்தி கிடக்கா. இவங்கதான் வைர முதல கேட்ட வெண்வெண். அந்த பொண்ணுக்கு கால் உடஞ்சி ரத்தமா வந்துட்டு இருக்க பார்த்த உடனே அவன் ஓடி போய் காப்பாத்த போறான். ஆனா அந்த ரத்த வாட பிடிச்சி தண்ணிக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் வெளியே வந்து இவ்வளவு கடிக்க வருது. ஜந்துவை பார்த்த உடனே இவன் பொண்ணை விட்டுட்டு ஓட அந்த ஜந்து பின்னாடியே துரத்திட்டு வந்து இவ்வளவு ஊர்ந்து ஊர்ந்து அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அவளோட காதலனும் அந்த மொட்டையனும் ஹேர் ஹோஸ்டஸ் கூட சேர்ந்து கடற்கரில் வந்து இவ்வளவு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சேட்டலைட் போனை கண்டுபிடிச்ச அந்த பணக்காரன் காட்டுக்குள்ள எங்க சிக்னல் கிடைக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ கடற்கரையில் இருக்கிற நம்ம குரூப் கடலுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க. கடலுக்கு மேல ஊடி ஒரு டைனோசர் பறவை ஒண்ணு பறந்த போது அதை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே பாஞ்ச ஒரு மான்ஸ்டர் லவக்கனு கவிட்டு உள்ள போயிருது. கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி
புயலோட இருந்தா கண்டிப்பா காட்டுக்குள்ளதான் இருப்பா, இங்க கடந்து நீயும் கட்டமனா போயிடாதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உள்ள ஓடிடுறாங்க. காட்டுக்குள்ளேயோ அடிபட்ட வெண்வனுக்கு அவளை காப்பாத்தின காப்பி கலர் சட்டை காயத்துக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அடிபட்டுக்கிறதோ காலில் இந்த பயலோட முழியோ வேற எங்கேயோ இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஆளுங்க தீவுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அப்ப அந்த பணக்காரன், என் சேட்டலைட் போன்ல லைட்டா இப்ப சிக்னல் கிடைச்சது, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவுமே தீவோட தெக்கு பக்கத்துக்கு வாங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிக்னல் கட் ஆயிட்டு அப்படிங்க. இந்த தீவுக்குள்ள வடக்கு தக்க எங்க போய் கண்டுபிடிக்க அப்படிங்கும் நம்ம ஏர் ஹோஸ்டஸ் அவ கையில இந்த வாட்ச் எடுத்து சூரியனுக்கு நேரா வச்சு பாக்க அந்த பக்கம் தான் தெக்கு அப்படின்னு கரெக்டா சொல்றா. அதை பார்த்த காதலனும், நீங்க வேணா போங்க, நான் என்னோட ஆள் இல்லாம வரமாட்டேன், இந்த காட்டுக்குள்ளே இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல மெண்டல் இதுதான் காட்டோட ஆரம்ப பகுதி, தீவோட தெக்கு பக்கத்துக்கு போகணும்னா இந்த மொத்த தீவையும் தாண்டி தான் போகணும், அப்போ உன் காதலிய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூடவே கூட்டு போறாங்க. இவனும் பின்னாடி இருந்து வெண்வென் வெண்வென்னு கத்திக்கிட்டே போறான். அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்க திடீர்னு அந்த பணக்காரன், மாப்பிள்ள யானையெல்லாம் செத்து கிடக்கு மாப்பிள்ள அப்படிங்க. இது யானையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய எலும்பு கூடு கிடக்கு. அதை பார்த்த ஏர் ஹோஸ்டஸோ, இது யானை இல்ல முருகேசி, திமிங்கலம் அப்படிங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, என்னோட அப்பா ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தாரு, அதனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவும், கூட இருக்கிற மொட்டையனோ, நம்ம கடல்ல இருந்து இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கோம், இங்க எப்படி ஒரு திமிங்கலத்தோட எலும்பு கூடு கிடக்கும் அப்படின்னு குழம்பி போறான். என்ன இளவப்பா, முத இந்த இடத்தை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெக்க பார்க்க நடக்காங்க. இவங்க போயிட்டு இருக்க வழியில திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க சட்டுன்னு எல்லாரும் ஒளிஞ்சு மெதுவா எட்டி பாக்காங்க. பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து அந்த காப்பிங்கல சட்டையும் இவன் காதலி வெண்வெண்ணும் வராங்க. பார்த்த உடனே பய மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு, என் செல்லமே தங்கமே ஓடி போய் கட்டி பிடிச்சு கொஞ்சான். சரி நமக்கு வீணாக்க நேரம் இல்ல, சீக்கிரம் தெக்கு கடற்கரைக்கு போவோம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. அவங்களை நிப்பாட்டின மொட்டையன், காட்டுக்குள்ள ஏதோ இருக்கு, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சத்தம் கூடிக்கிட்டே இருக்கு. பார்த்தா இவங்க மண்டைக்கு மேல மரத்துல ஒரு சின்ன டைனோசர் குட்டி ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. சடார்னு அது காப்பி கலர் சட்டமேல பாய அதை அடிச்சு பத்திடுறாங்க. உடனே ஏர் ஹோஸ்டஸ் பதறிடுறா, இங்க எப்படி டைனோசர் இருக்குன்னு. ஆனா அதை பார்க்காத அந்த பணக்கார வெண்ணையோ, உனக்கு எதுவும் கோட்டி எட்டி பிடிச்சாவ, டைனோசர் எல்லாம் செத்து 65 மில்லியன் வருஷம் ஆச்சு, பிளைட்ல இருந்து கீழே விழுந்ததுல உனக்கு மர கலந்துட்டு போல இருக்க அப்படின்னு இவன் நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ மரத்துல இருந்து இன்னும் 2-3 டைனோசர் குட்டிகள் குதிக்க சட்டுன்னு இவங்க அதெல்லாம் அடிச்சு பத்திடுறாங்க. ஆனா அப்பதான் மொட்டையன் சொல்றான், டைனோசர்களும் திமிங்கலமும் ஒரே காலகட்டத்துல வாழல, ஆனா இப்ப நம்ம பார்த்தது ஒரு திமிங்கலத்தோட எலும்பு கூட, ஆனா இந்த காட்டுல டைனோசர்களும் இருக்கு, இங்க ஏதோ ஒரு விபரீதமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒண்ணு நம்மள நோக்கி வர்ற மாதிரி சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்காங்க. அங்க ஒரு ராப்டர் டைனோசர் வந்துருது. அதை பார்த்த உடனே இவங்க திருச்சு ஓட, ரெண்டு ராப்டர்கள் இவங்களை பின்னாடியே துரத்திட்டு வந்து அப்ப கடைசியா ஓடி வந்த காப்பிங்கள சட்டை சடார்னு அங்க உள்ள மர கொப்ப பிடிச்சு தொங்கிடுறான். அதுல ஒரு டைனோசர் இவனை விட்டுட்டு ஓடிடுது, இன்னொரு டைனோசர் இவன் டிக்கியவே கவுதலுக்கு தாவி தாவி ட்ரை பண்ணுது. அப்படி இவங்க ஓடிட்டு இருக்க கீழே கல் தட்டி காதலனும் காதலியும் கீழே விழுந்துடுறாங்க. எவனை மொத முழுங்கலான்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க, அப்ப நம்ம மொட்டையன் வீர தீரமா ஒரு கம்ப கையில் எடுத்து அந்த டைனோசர் மூஞ்சு வாக்குல ஒரு குடுப்ப கொடுக்கான். அது லைட்டா அசரவுமே இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. நீங்க தப்பிச்சு ஓடுங்க, இந்த டைனோசர் பயவலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கம்ப வச்சு மூஞ்சு முன்னாடி 8 போட்டுட்டு இருக்கான். அந்த டைனோசரும் பயந்து போய் அப்படி இப்படின்னு பாத்துட்டு இருக்க, அப்பதான் இவன் கவனிக்கான், இவன் பின்னாடி கவுட்ட மாதிரி ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. போடா கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப தூக்கி டைனோசர் மூஞ்சில வீசிட்டு இவன் அந்த கவுட்ட மரத்தை கூட தாவி வர இந்த டைனோசரும் பின்னாடியே தாவுது. ஆனா கவுட்டக்குள்ள மாட்டிக்கிடு. அத்தா முன்னாடி டீரக்ஸ் டைனோசரில் மலை மாதிரி நின்றுட்டு இருக்கு. அத்தாடி இதுக்கு அந்த பயவில பரவாயில்ல போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி அவங்களும் வந்துடுறாங்க. டீரக்ஸ் வாயை திறந்து ஒரு சவுண்ட் விடவுமே பணக்காரன் அங்க பாய விரிச்சு படுத்துறான். அது நம்ம மக்களை சாப்பிடறதுக்காக ஓடி வர பக்கத்துல வரவும் இவங்க விலகிடுறாங்க. நேரா போய் அது பின்னாடி நின்றுட்டு இருந்த குட்டி ராப்டர் டைனோசர்களை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிருது. வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்மளுங்க அங்க இருந்து தெளிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க அங்க ஓடி வர்ற காப்பிங்கள சட்டையோ பணக்காரனை பார்த்து, பாசி என்ன விட்டுட்டு போயிட்டு இல்ல வாசி, 2 கீழே தொங்கி இருந்தானா என் டிக்கிய கவி டிக்கில நாளான்னு அந்த டைனோசரி, நல்ல வேலைக்கு நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே மொட்டையனும் வழக்கம் போல, முதல்ல நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்க. அட நீ யார்ல கிறுக்க மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் தெற்கு கடற்கரைக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாம நானே குழம்பு போயிருக்கேன் அப்படின்னு பணக்காரன் சொல்ல, அப்போ ஏர் ஹோஸ்டஸ் ஒரு பயங்கரமான ஐடியா ஒண்ணு சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம திரும்ப அந்த பீச்சுக்கே போய் இந்த தீவை சுத்தி தெற்கு கடற்கரைக்கு கடற்கரையோரமாவே வந்துருமே அப்படிங்க. அதை கேட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டான். இவ்வளவு நேரம் டைனோசர்ட்ட உயிரை புடிச்சுக்கிட்டு காட்டு உள்ள ஓடி ஓடி வந்தா மறுபடியும் இதே பாதையில போக சொல்றிய அப்படின்னு இவன் சொல்ல, சரிப்பா நீங்க சண்டைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் இங்க ரெஸ்ட் எடுங்க, நான் ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த மொட்டை அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம வெண்வனுக்கு தண்ணித்தாக எடுக்க எனக்கு தண்ணி வேணும்னு கதறா. அதை பார்த்து அவ காதலன் காப்பிங்கள சட்டை போட்டிருந்த பேக்ல தண்ணி பாட்டில் இருக்கிறத பார்த்து அதை எடுத்து கொண்டு வந்து இவட்ட குடிக்க கொடுக்கான். அப்போ அந்த பணக்காரன் கொண்ட எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, இல்ல தண்ணி பாட்டில கொண்டு வந்தது நானு, நீங்க ஆளாளுக்கு பங்கு போட்டு இருக்கீங்க அப்படின்னு காப்பிங்கள சட்டை சொல்ல, பணக்காரன் கடுப்பாயி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். நேரா போய் உளுந்தவன் இதுல காலை வச்சானோ தெரியல, சடார்னு ஒரு வலையில மாட்டி மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மனுஷன் ஓடுற மாதிரி தெரிய அதை பார்த்து ஏர் ஹோஸ்டஸ் பதறிட்டு இருக்க, சடார்னு செடிகளுக்குள்ள இருந்து ஒரு கோடாரி பறந்து வந்து, நல்ல வேலையை அந்த பணக்காரனை கீழே தள்ளி விட்டு அவனை காப்பாத்திடுறாங்க. ஆனா கையில பிடிச்சுக்கிட்டு பறந்து வர்ற ஒருத்தன்
நம்ம ஆளுகளை கொல்ல வர சடார்னு நம்ம மொட்டையன் எங்கிருந்தோ பறந்து வந்து அவங்க கூட சண்டை போடுறான். யார்ல நீ அப்படின்னு கேட்கான். ஆனா அந்த மர்ம ஆசாமியோ, நான் யாரா இருந்தா உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அடிக்க, அப்போ ஒரு செயின் டாலர் ஒன்னு கீழே கிடக்கிறத நம்ம ஏர் ஹோஸ்டஸ் பார்க்க. உடனே சென்டிமெண்டல் ஆகி அந்த டாலர் கையில எடுக்கிறவ கத்தி, எங்க அப்பாவோட டாலர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்க. அதை பார்த்த உடனே அந்த மர்ம ஆசாமி ஸ்டன் ஆயிடுறான். இது உன் அப்பாவோட டாலரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ப்ரொஃபசர் சூ சாவதுக்கு முன்னாடி அவருக்கு உதவியாளனா இருந்த ஹீரோட்ட, இந்த தீவை விட்டு நீ உயிரோட தப்பிச்சு போயிட்டா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு இதை அவட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்த டாலர் தான் இது. இவங்களை அடிச்சு கொல்ல பாக்குற மர்ம ஆசாமி தான் ஹீரோ. நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் தான் ப்ரொஃபசர் சூவோட பொண்ணு. எங்க அப்பா எங்க இருக்காரு சொல்லுன்னு சொல்லிட்டு இவ அழுவும். அவன் நடந்த கதையெல்லாம் எடுத்து சொல்றான். டைனசர்ல இருந்து இவங்க தப்பிச்சு ஓடினதும் அப்ப காட்டுக்குள்ள ஏதோ ஸ்னைப்பர் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டதையும் சொல்றான். ஆனா இவன் நெஞ்சில அவங்க அப்பா கொடுத்த டாலர் இருந்தனால அந்த ஸ்னைப்பர் குண்டு இவனை கொல்லாம அதுல பட்டு விலகி போயிட்டு. உடனே பணக்காரன் இந்த டைனசர்லாம் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு கேட்கவும், திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து உருமத சத்தம் வந்து, முதல்ல எல்லாரும் என் கூட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசிக்கலான்னு அவங்கள ஒரு ரகசியமான குகைக்கு கூட்டு போறான். இல்ல என்ன அம்பானும் தொங்கிட்டு போறீல அப்படின்னு சொல்லிட்டு காப்பி கலர் சட்டை மரத்துல தொங்கிட்டு இருக்க வலையில இருந்து கத்தவும், அவனையும் அறுத்து கீழே கொண்டு வந்து கூட்டு போயிடுறாங்க. அந்த குகையில ஆறு அமரா உட்கார வச்சு நம்ம ஹீரோ எல்லா கதையும் சொல்றான். இந்த தீவு ஒரு மேக்னட்டிக் காந்த சக்தி உள்ள தீவு, அதனால இது எந்த ஒரு சேட்டலைட்லயும் மேப்லயும் தெரியாது. இந்த தீவோட தனித்தன்மையால டைனசர்கள் காலத்துல வாழ்ந்த டைனசரோட மரபணுலாம் இந்த தீவுல பாதுகாப்பா மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா மனுஷ பயலுக இந்த தீவுக்குள்ள வந்த உடனே ஜுராசிக் பார்க் படத்துல வர மாதிரி நம்மளும் டைனசரை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரபணுலாம் எடுத்து டைனசர்களை உருவாக்கியிருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான பணக்காரன் இல்ல என்ன தேவையில்லாம நச நசன்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் தெற்கு கடற்கரைக்கு போறதுக்கான வழியை சொல்லு அப்படிங்கிறது. தெற்கு கடற்கரைன்னா உங்க தாத்தா வீட நினைச்சப்பம் போயிட்டு வர்றதுக்கு, அங்க போகணும்னா அந்த தீவோட நடுவை தாண்டி போகணும். ஆனா அந்த தீவோட நடுவுலதான் இருக்கிறதுல கொடூரமான டைனசர்லாம் இருக்கு அப்படிங்க. அவங்க உங்களை அங்க வர சொன்னதுக்கு காரணமே நீங்க கிராஸ் பண்ணி போறப்போ அந்த டைனசர்கள்ட்ட சிக்கி செத்துருவீங்கன்னு தான். ஏன்னா இதே கூட்டம் தான் எங்க டீம் ஆளுகளையும் சுட்டு கொண்டது அப்படிங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் என் உயிரை காப்பாத்திக்க போறேன் அப்படின்னு பணக்காரன் போற போக்குல அந்த காப்பிங்கல சட்டக்காரனையும் கூட்டிட்டு போயிடறான். இல்ல நான் கடைசியா ஒரு வாட்டி சொல்றேன், போவாத, இந்த டைனசர்களை உருவாக்கினவங்க தான் ஆள் போட்டு இந்த ரகசியம் வெளியே போயிடக்கூடாதுன்னு இந்த தீவுக்குள்ள வர்ற யாரையுமே வெளியே விடாம சுட்டு இருக்காங்க. அனாமத்தா போய் பீஸ் ஆயிடாத அப்படிங்க. ஆனா அதை கேட்காத பணக்காரனும் காப்பிங்கல சட்டையும் அங்கிருந்து போயிடுறாங்க. தீப்பந்தத்தோட போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு செடி புதர்லாம் கடகடன்னு ஆடுது. தீப்பந்தத்தெல்லாம் அணைச்சுக்கிட்டு இங்கே ஒளிஞ்ச உட்காந்துலாம்னு திரும்பி பார்க்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு மொரட்டு டைனசர். அடுத்தப்பல நம்ம கோயை காமிக்காங்க. ஏர் ஹோஸ்டஸ் முழிச்சு பார்க்கா இவங்களை இங்க கூட்டு வந்த ஹீரோவா ஆள காணும். உடனே மற்றவங்களெல்லாம் எழுப்பி நம்மளை கூட்டு வந்தவன் எஸ்ஆயிட்டாண்டே அப்படின்னு சொல்லவும், எதுவும் குளத்தாங்கலே ஓரமா குத்த வைக்க போயிருப்பான், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மொட்டையன் சொல்ல அவங்களாம் அங்கேயே காத்திருக்காங்க. வெளியவோ பணக்காரனும் காப்பிங்கல சட்டக்காரனும் டைனசர்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேர ஓடி வந்து அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம பணக்காரன் லைட்டா எட்டி பார்க்க அந்த டைனசரோட வால் மட்டும் தெரியுது. கொஞ்ச நேரத்துல எந்த சத்தமும் இல்லாம அமைதியே இல்ல, இல்ல அது போயிட்டான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயல எட்டி பார்க்க விடுறான். இவனும் அவன் பேச்ச கேட்டு எட்டி பார்க்க பின்னாடி இருந்து டிக்கிலே ஒரே எத்து போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விடவும் அந்த ராப்டர் டைனசரி இவனை கடிச்சு குதிர வருது. இவனோ கல்லையில விட்டு எரிஞ்சு பார்க்கான். அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு மூணு நாலு ராணுவ வீரர்கள் துப்பாக்கி வச்சு அந்த டைனசரை மானா வரைக்கும் சுட்டுக்கிட்டே வராங்க. அந்த டைனசர் வாய பிளந்துடவும் அங்க குள்ளாவை போட்டுக்கிட்டு ஒரு மோசமான ராணுவ வீரன் ஒருத்தன் வரான். இவன் தான் மொத சீன்ல நம்ம ஹீரோவை சுட்டு கொள்ள பார்த்தவன். ராணுவ வீரர்களை பார்த்தவன பணக்காரன் உள்ள இருந்து குழுவுடன் ஓடி வர இவங்க மத்தவங்கலாம் எங்க அப்படின்னு கேட்கவும் குண்ட மத்தவங்கலாம் செத்துட்டாங்க அப்படின்றான். உடனே இந்த குள்ளாக்காரன் நம்ம காப்பிங்காரன் துப்பாக்கியை கொடுத்து உன்னை தள்ளி விட்டு அவனை சுட்டு கொள்ளு அப்படிங்க. இது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்கவுமே குள்ளாக்காரன் அவனை சுட்டு கொண்டுதான். அதை பார்த்த பணக்காரன் தன்னால கழிஞ்சு போய் இன்னும் சில மக்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை காப்பாத்துறதுக்காக மத்தவங்களை போட்டு கொடுக்க தயாராயிடறான். அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கவுமே காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு ஓடை, அது பக்கத்துல இருக்கிற குகையில தான் இருக்காங்க, வாங்க நான் கூட்டு போறேன்னு இவங்களை கூட்டு போறான். அதே நேரத்துல குகைக்குள்ள நம்ம காதலியால தண்ணி தாகம் தாங்காம இருக்க முடியல. உடனே காதல நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கிளம்ப அதை பார்த்த மொட்டையனும் இல்ல நீ உன் லவ்வர் கூட இது நான் போய் எடுத்துட்டு வரேன்னு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு காட்டுக்குள்ள தண்ணி எடுக்க போறான். அதே நேரத்துல இவங்களை குகையில கலத்தி விட்டுட்டு ஓடினதா நினைச்ச ஹீரோவோ அவன் செட் பண்ணி வச்சிருந்த பொருள மாட்டிருக்கிற முயலை இவங்களுக்காக கொண்டு வரலான்னு போயிருக்கான். அப்ப அந்த பக்கமா அந்த கெட்ட ராணுவ காரங்களை இந்த பணக்காரன் இவங்க ஒளிஞ்சிருக்கிற குகையை நோக்கி கூட்டு போறான் அப்படிங்கறத பார்த்த நம்ம ஹீரோ சுத்து வெளியில வேகமா போய் உள்ளதுக்குள்ள நம்ம மக்களை வான் பண்ணலாம்னு ஓடுறான். ஆனா அப்படி பாஞ்சு பறந்து டார்ஜான் மாதிரி ஓடிட்டு இருக்கிறப்ப அவன் டைனசர்ட்ட போய் மாட்டிக்கிறான். ஆஹா இவன்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சவன் சடான்னு அவன் சட்டைக்குள்ள வச்சிருந்த பிடிபட்ட முயலை தூக்கி போட டைனசர் அதை கவ்வுது. இவன் வேற பக்கமா தெளிச்சிடறான். ஆனா அந்த டைனசர் மோப்பம் பிடிச்சி இவனை பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கு விடாம துரத்துற ஆயிட்டு இருந்த தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம கைப்பிள்ள மாதிரி மலை மேல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். ஆனா அதுக்குள்ளயுமே பணக்காரன் இந்த ராணுவ ஆளுகளை இவங்க ஒளிஞ்சு இந்த குகைக்கு கூட்டு வந்துடுறான். மக்களே பாருங்க நான் சொன்னம்ல என்ன நம்புங்கன்னு, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தெற்கு கடற்கரையில இருந்து ராணுவத்தை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவன் ஏமாத்த ஆர்மி ஆளுகளாம் உள்ள வந்துடுறாங்க. ஆனா அவங்க
மூஞ்சு மொழி முகரைய பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சிட்டு இவங்க கெட்டவங்கன்னு. உடனே குல்லாக்காரனோ, இங்க நாலு பேர் தான் இருக்கீங்க, இன்னொருத்தனை எங்க அப்படின்னு கேட்கவும், நீங்க இந்த தீவுக்குள்ள என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்றீங்கன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு ஏர் ஹோஸ்டஸ் சொல்ல, அட யார் பாவன் அப்படின்னு இவன் கேட்க, அஞ்சாவது ஆளு யாருக்கும் அஞ்சாவது ஆளு அப்படின்னு டயலாக் கொடுத்துட்டு இருக்க, பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும் கிளம்பு கிளம்பு அப்படின்னு துப்பாக்கி வச்சு தலையில ரெண்டு ஜாத்து ஜாத்தி கூட்டு போயிடுறாங்க. அவங்கள குகைக்குள்ள இருந்து வெளியே வரிசையா கூட்டு போயிட்டு இருக்கப்போ நம்ம மொட்டையன் மேல இருந்து அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான். அவன் கூட நம்ம ஹீரோவும் ஒண்ணு சந்திர இவங்க ரெண்டு பேரும் இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு பிளான போடுறாங்க. காட்டுக்குள்ள இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ கால அடி வாங்கின காதலி நடக்க முடியாம கீழே உள்ள இவன் போய் தூக்கி விட பார்க்கான். உடனே குல்லாக்காரன் வந்து, என்னல தூக்கி விட்டுக்கிட்டு இருக்க, நடங்கல அப்படிங்க, என்னோட ஆளுக்கு கால அடிபட்டு இருக்க கூட உனக்கு கண்ணுக்கு தெரியல, மிருக பயல அப்படின்னு காதலன் சொல்லிட, என்னையால மிருகம் சொல்ற அப்படின்னு சடார்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அங்கேயே அவனை சுட்டு கொன்றுதாங்க. உடனே காதலி கதறி அழுவ, இவ போடுற கூப்பாடுல டைனோசர் வந்தாலும் வந்துடும், இவளை இங்கே விட்டுட்டு போறதா நல்லதுன்னு இவங்க மட்டும் கிளம்பி போறாங்க. அப்ப சடார்னு எங்க இருந்த பறந்து வந்த துப்பாக்கி குண்டு ஒரு ராணுவ வீரனை கொன்றுது. உடனே இவங்க எல்லாம் சுதாரிச்சு கையில உள்ள துப்பாக்கி வச்சு துப்பாக்கி குண்டு வந்த இடத்த நோக்கி போறாங்க. அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி, இல்ல அந்த பக்கத்துல இருந்தாம வந்துச்சு அப்படின்னு ஒருத்த சொல்லவும் மட்ட 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 மட்டன்னு குண்டை தெளிக்க விடுறாங்க. ரெண்டு நிமிஷம் குண்டு பொழிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியாயிருந்து ஒருத்த மட்டும் போய் செக் பண்ணலான்னு போறான். அவனை வாயிலே உலக்கையால குத்து குத்துன்னு குத்தி நம்ம ஹீரோ வெளியே தூக்கி வீசிடுறான். ஆத்தாடி உள்ள உள்ளவன் டேஞ்சரான ஆளா இருப்பான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு குள்ளாக்கரன் சடார்னு ரிவால்வர் எடுத்து நம்ம ஏர் ஹோஸ்டஸ் நெத்தியில வச்சு, ஒழுங்கா வெளியே வரியா இல்லன்னா இவன் மண்டைய செதற விடவா அப்படிங்கவும் நம்ம ஆளு துப்பாக்கியை போட்டுக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு குள்ளாக்காரன் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி பயங்கரமா சத்தம் கேக்கு. பார்த்தா நம்ம பணக்காரன் தலைதலிக்கே ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஒரு பெரிய டீரக்ஸ் டைனோசர் துரத்திட்டு வருது. அதை பார்த்து இந்த ராணுவ காரங்க அரண்டு போவ அந்த கேப்ப பயன்படுத்தி நம்ம ஹீரோ கீழே கலந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஏர் ஹோஸ்டஸையும் காப்பாத்தி அந்த தீவுக்குள்ளே ஓடிடுறான். பணக்காரன் வேற இவங்களை நோக்கி ஓடி வர இங்கேயாம அதை கூட்டு வர குண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துப்பாக்கி வச்சு அவனை சுட்டுருதாங்க. குண்டடிபட்டு கீழே விழுந்தவன டைனோசர் வாய்க்குள்ள லபக்குன்னு முழுங்கிருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏர் ஹோஸ்டஸ் மொட்டையன் வெண்வெண்ணி எல்லாரும் தப்பிச்சு ஓடி வராங்க. பார்த்தா இங்க டீரக்ஸை விட கொடுறமா ஒரு டைனோசர் இவங்க முன்னாடி நிக்கி. உடனே நம்ம ஹீரோ துப்பாக்கி வச்சு சுட்டு அதை தசை திருப்ப இவங்க எல்லாம் வேற பக்கமா ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் ராணுவ வீரர்கள் டீரக்ஸ் கூட துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேற பக்கமா தப்பிச்சு போன நம்ம ஆளுங்க தீவோட நடுப்பகுதிக்கு போயிட்டாங்க போல இருக்க. பெரிய பெரிய டைனோசரா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே புல் பூண்டுகளை திங்கிற சாஃப்டான ஆளுங்க அப்படின்னு தெரியவும் இவங்க அசால்ட்டா அதை தாண்டி ஓடிடுறாங்க. ராணுவ காரங்க டீரக்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த இன்னொரு மொலட்ட டைனோசரை பின்னாடியே கூட்டு வந்துடுறாங்க. ரெண்டு டைனோசரும் சேர்ந்து ராணுவ காரங்களை அட்டாக் பண்ண அந்த கேப்ல நம்ம ஆளுங்க மூணு பேரும் எப்படியோ தெற்கு கடற்கரைக்கு ஓடி வந்துடுறாங்க. எப்பாடா தப்பிச்சம்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த குள்ளாக்காரன் நிக்கான். இல்ல ஏம்லயே எங்க உயிர் இப்படி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடார்னு துப்பாக்கி எடுத்து வெண்வெண்ண போட்டு தள்ளிடுறான். மதம் பட்டிச்ச யானையா மாறல நம்ம மொட்டையன் இத்தோட உன் கதையை முடிக்காமல அப்படின்னு சொல்லிட்டு குள்ளாக்காரனை நோக்கி போவ அவன் சுடுறான். அவன் துப்பாக்கியில குண்டு காலி ஆயிட்டு உடனே ரெண்டு பேருக்கும் கைகலப்பாயிருது. ஆனா அந்த சண்டையில குள்ளாக்காரன் எப்படியோ ஜெயிச்சு நம்ம மொட்டையனை அடிச்சு பறக்க விட்டுறான். இந்த ரகசியத்தை கொண்டு போவ இந்த தீவை விட்டு யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு கிறுக்க மாதிரி கையில கத்தியோட இவங்களை கொல்ல போவ அப்ப பாஞ்சு வர்ற நம்ம ஹீரோ இவனை அடிச்சு உருட்டி விட்டுறான். உடனே நம்ம மொட்டையனும் ஒண்ணு சேர்ந்து கூட ரெண்டு பேரும் சேர்ந்து குள்ளாவை அடிச்சு தள்ளலாம்னு பாக்காங்க. ஆனா அவன் ஒத்த ஆளா ரெண்டு பேரும் சமாளிக்கான். வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறி கொண்டு நின்றுட்டு இருக்க அப்ப அவன் கூப்பிடாமையே பின்னாடி டீரக்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. பின்னாடி இந்த டைனோசர் அவனை லபக்குன்னு முழுங்கிது. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு பசி தீந்துட்டா இல்ல இந்த நல்ல டைனோசர் காமிக்காங்களான்னு புரியல. நம்ம ஹீரோ குரூப்பை மட்டும் ஒண்ணுமே பண்ணாம பாத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிடுது. வானத்துல மூணு ஹெலிகாப்டர் பறந்து வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் சேட்டலைட் போன் மூலமா இவங்களை கனெக்ட் பண்ணி வர வச்சிட்டான். அந்த ஹெலிகாப்டர் ஆளுங்க இந்த மர்மத்தீவுல இருந்து இவங்களை காப்பாத்தி கொண்டு போயில. அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த ப்ரொஃபசர் ஷூவும் சுண்டக்கா டைனோசர்களும் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பாக்குறதுக்கு VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.